அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 7வது பாடம், வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.25 அல்லது எக்ஸாம்பிள் 7.25, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 7.25. இங்கே நம்மளுக்கு f(x) அப்படின்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த சார்பு வந்துட்டு 1,2 அப்படிங்கிற இடைவெளியில் சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பினை காண்க. சராசரி மதிப்பு தேற்றம்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதை நிறைவு செய்கிற மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f(x) = x - x². இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1-2 இடையில இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கு வந்து f(x) வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் f(x) கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு 1,2 அந்த இன்டர்வெல்லில் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கும், தொடர்ச்சியானதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதுக்கு டெரிவேட்டிவ், இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா f'(x)ம் நம்மளுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு வகையிடத்தக்கதாகவும் உள்ளது. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f(a)வும் f(b)யும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு f(a) அப்படிங்கிறது என்னது, a வந்துட்டு 1, b வந்துட்டு 2. ஸோ f(1) அப்போ என்னது, நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1-1² 1-1² என்னது, 1-1² 1 தான். ஸோ 1-1 0. அடுத்து நம்ம f(b), f(b)ங்கிறது என்னது, 2. ஸோ f(2). அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும், இங்கே 2 போடுறோம். அப்போ 2-2² என்னது, 2×2 = 4 = 2-4, அதாவது 4 2 கழிச்சிட்டாச்சுன்னா 2, பெரிய நம்பருக்குரிய அடையாளம் மைனஸ். ஸோ -2 f(a)வும் b-யும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே லெக்ராஞ்சி சராசரி மதிப்பு தேற்றத்தை யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன அப்படின்னா, அந்த தேற்றத்தில் இது வந்துட்டு க்ளோஸ்டு இன்டர்வெல்லில் கண்டினியூஸ் ஆகும், அதாவது தொடர்ச்சியாகவும், ஓப்பன் இன்டர்வெல்லில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியணும், அதாவது வகையிடத்தக்கதாகவும் இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு f(a) f(b) இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக கூட இருந்துக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு சிங்கிற ஒரு பாயிண்ட்டை அந்த இன்டர்வெல் a,b அப்படிங்கிற இன்டர்வெல்லில் ஃபைன் பண்ண முடியும். எப்படின்னா நம்மளுக்கு இங்கே a,b அப்படிங்கிறது 1,2, அப்போ சி பிலாங்ஸ் டு 1,2. அப்படி இருக்கிற மாதிரி நம்ம என்ன ஃபைன் பண்ண முடியும்னா f'(c) = f(b-f(a)/b-a. இப்படி இருக்கிற மாதிரி f'(c) வந்துட்டு இப்படி இருக்கிற மாதிரி சிங்கிற ஒரு நம்பரை வந்துட்டு இந்த இன்டர்வெல்ல நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இதுதான் அந்த லெக்ராஞ்சி சராசரி மதிப்பு தேற்றம். நாம் சியை தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு f'(c) வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், f'(c) = f(b)ங்கிறது 2, f(2) - f(1), ஏங்கிறது 1, b-a வந்து நம்மளுக்கு 2-1. ஓகேவா, நம்ம f(2) என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், f(2) வந்துட்டு -2. ஸோ -2, அடுத்து இந்த மைனஸ், f(1) என்னது 0/2-1 என்னது 1. அப்போ இதோட வேல்யூ என்னது, -2-0 என்னது -2. இப்போ நம்ம f'(c) வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து -2. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு f(x)ன்னு கொடுத்துருந்தாங்கள்ல x - x², இதை வந்துட்டு வகைப்படுத்த போகிறோம். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f'(x) இதை வகைப்படுத்தினா என்ன வரும், எக்ஸை வகைப்படுத்தினா 1, மைனஸ் x² வகைப்படுத்தினா 2x. அப்போ இங்கே f'(x) வந்துட்டு 1-2x கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக c போடணும். அப்போ f'(c) =
1 minus 2c. இப்போ இங்கே ஒரு f dash of c கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே f dash of c equal to minus 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே f dash of c தானே. ஸோ ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணணும். இதை வந்து 1 வச்சுக்கலாம், இதை வந்து 2 வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இதை எழுதிக்கோங்க, 1 minus 2c ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2. அதாவது இந்த சைடு ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதனால தான் 1 மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 2. இதிலேருந்து நம்ம சியை ஃபைன் பண்ணணும். அப்போ மைனஸ் 2c-ஐ இங்கிட்ட அப்படியே வச்சுட்டு இங்கே மைனஸ் 2, இந்த 1 இங்கிட்டு போகும்போதில் ப்ளஸ் 1, இங்கிட்டு மைனஸ் 1 போகும். அப்போ என்னது, மைனஸ் 2 மைனஸ் 1 ரெண்டையும் கூட்டினோன்னா மைனஸ் 3. நம்மளுக்கு மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 3 இருக்குது. ரெண்டு சைடும் மைனஸ் வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 2c ஈக்குவல் டு 3 இருக்கா, c தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ c ஈக்குவல் டு 3. இந்த ரெண்டு இங்கிட்டில் இருக்குது, இங்கிட்டு வகுத்தலில் வரும். ஸோ பை 2. அப்போ c வந்துட்டு 3/2. சியோட மதிப்பு வந்து 3/2 கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்துட்டு எந்தது, 1, 2, அதுக்கு இடையில தானே இருக்கும். 3/2 அப்படிங்கிறது 1.5, அது வந்து 1-2 இடையில தான் இருக்கும். இந்த இன்டர்வல்குள்ளே இந்த சியோட மதிப்பு இருக்குது. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி சியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.